வணக்கம். புதுக்காலத்தின் நான்காம் வாரம் செவ்வாய்க்கிழமை. ஜனவரி மாதம் முடிந்து விட்டது, 31ஆம் தேதி ஆகிவிட்டது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக. இன்னைக்கு அவரை நாடுகின்ற மக்கள் நற்செய்தியில ரெண்டு பேர் வராங்க. ஒருத்தர் யாயில் தொழுகை கூட தலைவர், இன்னொன்று ஒரு இரத்த போக்கினால் 12 ஆண்டுகள் வேதனையுற்ற ஒரு பெண். ஆண்டவரை நாடுகிறார்கள், அவள் தொட்டதால் குணமாகிறாள், அவர் தொட்டதால் குணமாகிறாள். தொடுவதும் தொடப்படுவதும் வல்லமையால் குணம் கொடுக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக. அந்த நூற்றுவர் தலைவன் தன்னுடைய மகளை எழுப்பியதற்காக புகழ்ந்திருப்பார். அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் துயருற்ற அந்த பெண்மணி குணமான பிறகு ஆண்டவரை புகழ்ந்திருப்பார். காரணம், அவரை நாடி வந்தார். ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்களாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பெரும் தன்மைகளை நினைத்து நான் என்ன செய்வேன்? பொருத்தனைகள் செய்வேன். எளியோருக்கு நீர் உணவு கொடுக்கிறீர், நீர் புகழப்படுவீராக. தாழ்ந்தோரை உயர்த்துகிறீர், நீர் புகழப்படுவீராக. பூ உலகில் அமைதியை நிலைநாட்டுகிறீர், நீர் புகழப்படுவீராக. பிரிந்து போன குடும்பங்களை ஒன்று சேர்க்கிறீர், நீர் புகழப்படுவீர்களாக. மண் உலகில் செல்வங்களை கொடுத்திருக்கிறீர், நீர் புகழப்படுவீர்களாக. எல்லோரும் உம்மை தொழுவார்களாக, வருங்காலத்திலும் உம்மை தொழுவார்களாக. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நாடுவோர் அனைவரும் உம்மை புகழ்வார்களாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, எபிரேயர் எழுதிய திருமுகம் 12:1-4, நம்முடைய வாழ்க்கையில தளர்ந்து போகக்கூடாது, மனம் சோர்ந்து விடக்கூடாது. உடன் இருப்பவர்கள் பிரிந்து போனாலும், உடன் இருப்பவர்கள் நம்மை மறுதலித்தாலும், உடன் இருந்தவர்கள் நம்மை இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம்மீது சுமத்தினாலும், தளர்ந்து போகாதீர்கள், மனம் சோர்ந்து போகாதீர்கள். எப்படி மனம் சோர்ந்து தளர்ந்து போகாமல் இருக்க முடியும்? அதைத்தான் எபிரேயர் எழுதிய திருமுகத்தில், இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். நம்ம உதவிய வாங்கிக்கிட்டு பெரிய ஆள் ஆனவங்க இப்ப நம்மளை உதறி தள்ளுறாங்க. இப்படி தள்ளும் பொழுது மனம் சோர்ந்து போகும், தளர்ந்து போகும். ஆகையினாலே எபிரேயர் எழுதிய திருமுகம் சொல்கிறது, இயேசுவின் மீது கண்களை வைப்போம். அவ்வாறு கண்களை வைக்கின்ற பொழுது நம்ம என்னத்தை பார்ப்போம்? சிலுவையை பார்ப்போம். சிலுவையை ஏற்றுக்கொண்ட இயேசுவை பார்ப்போம். அப்பொழுது எதை பார்ப்போம்? கடவுளது அரியணையின் மீது வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதை பார்ப்போம். ஆகையினால இந்த உலகத்துல கூட இருந்து நீங்க தான் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் அவர் வேண்டாம் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் மனம் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? மனம் தளர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவரை உற்று நோக்கி பாருங்கள். இயேசுவின் மீது கண்களை பதிய வையுங்கள். உங்களுடைய மன சோர்வு தளர்வு எல்லாம் அற்று போய்விடும். அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் ஜிஜிபி, இந்த அதிகாரம் எவ்வளவு நாட்கள்? 4 ஆண்டுகள். அதற்கு பிறகு அவர்களும் வயதாகி விடுவார்களே, அவர்களும் வயதாகி விடுவார்களே. ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை நாடுவோர் அவரை மட்டும் உற்று நோக்குவோர்,
அவர் மீது தங்களுடைய கண்களை பதிய வைப்போர் மனம் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து போவதில்லை. இன்னைக்கு ரெண்டு பேரும் ஆண்டவர் மீது தங்களுடைய கண்களை பதிய வைக்கிறார்கள். ஒன்று யாயிர், தன்னுடைய ஒரே மகள், 12 வயது மகள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார். அதுல பாருங்க, அவர் தொழுகை கூட தலைவர், அவர் இயேசுவின் காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அவ்வளவுதான் சொல்றாரு. Come and touch her. அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள். இயேசுவின் மீது தன் கண்களை வைத்து அவருடைய கைகளை தன்னுடைய மகள் மீது வைக்க சொல்கிறார். அந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு கதை நடக்குது. அங்கு 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்புறுத்தப்பட்டாள். இது பலருடைய அனுபவம். இன்னைக்கு இந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரி, இந்த டாக்டர் அந்த டாக்டர், இந்த மருத்துவம் அந்த மருத்துவம், இந்திய மருத்துவம் வெளிநாட்டு மருத்துவம், இப்படி பார்த்து 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 சொத்துக்களை எல்லாம் இழந்தவர்கள் எத்தனை எத்தனை பேர், எத்தனை பேர். 12 ஆண்டுகளாய் மருத்துவர் பலரிடம் உள்ளதெல்லாம் செலவழித்தும் இன்னைக்கு செத்த பிறகும் காசு பிடுங்குற மருத்துவமனைகளும் மருத்துவர்களும் இருக்கிற இந்த உலகம், பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு பயனும் கிடையாது, ஒரு பயனும் அடையாமல். நீங்க ரிப்போர்ட்டுக்கு போங்க, எல்லாம் நார்மல் 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 வாங்கி எல்லாம் அந்த நார்மல் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 8000 பிடுங்கிடுவாங்க. அதுக்கு பிறகு அவரை பார்க்கறதுக்கு ஒரு 600 ரூபா, அதுக்கு பிறகு அவர் எழுதி கொடுக்குற மாத்திரையை வாங்கி ஒரு பயனும் அடையாமல் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டார். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்திற்கு இடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டால், பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த மேல் உடையில தான் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அந்த காலத்து தோரா, அந்த காலத்து இறைவாக்கு, இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒரு ஆடையாக அது இருக்கும். அதை தொட்டாலவே கடவுளுடைய வார்த்தையை தொடுவதற்கு சமம். இயேசுவே கடவுளுடைய வார்த்தை, ஆகினால அவரை தொட்டால் நான் குணமாவேன். நம்பிக்கையை பாருங்க, கூட்டம் அவ்வளவு கூட்டம், அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அவருடைய ஆடையவையாவது தொற்றுணும். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்ட நம்பிக்கை ரொம்ப ஆழ்ந்தது. உடனே இயேசு அவரும் எனது தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. தொட்ட உடனே, இந்த தொடுதலுக்கு நிறைய சக்தி இருக்குது. பிரியமான சகோதர சகோதரிகளை, இந்த தொடுதலை எப்பொழுது நான் உணர்ந்தேன் என்றால், இந்த கொரோனா வந்த பிறகு சோஷியல் டிஸ்டன்சிங், சமூக இடைவெளி. எங்கள் அக்காவுக்கு ஒரு சின்ன பேரன், அவனை இழந்து நிற்கின்றாள், அழுகிறாள். அவளை கட்டிப்பிடித்து அழுவதற்கு கூட என்னால் முடியவில்லை, கொரோனா தடுத்தது. அந்த தொட்டு அழுதலில் அவளுக்கு ஒரு சிறு ஆறுதல் கிடைக்கும், அதை கூட நான் செய்ய முடியவில்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தொடுதல் குணமளிக்கும் வல்லமை உடையது. உங்களுக்குள்ள புனிதம் எல்லாம் உங்களுடைய கரங்களின் வாயிலாக அந்த நோயாளிக்கு சென்று அந்த நோயாளியின் குறைகளை போக்கி குணமளிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதுவும் கடவுளுடைய மகனுடைய புனிதமே அதில் பாய்கிறது. ஆகையினால் அதில் ரொம்ப வல்லமை உண்டு. பிரியமான சகோதர சகோதரிகளே, இம்மக்கள் கூட்டத்தை பார்த்து நெருக்குவதை, என்னை யாரோ தொட்டாங்களே அப்படிங்கிறார் இயேசு. அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்க்கிறார்.
அவரே வார்த்தை. அவருடைய உடலில் அணிந்திருக்கின்ற ஆடைகளும் வார்த்தையினுடைய அடையாளங்கள். அந்த வார்த்தையை தொட்டதால் அவள் குணமானாள். ஆனால் அவளுக்குள்ள உணர்வை பாருங்க, அஞ்சி நடுங்கி கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். அங்க யாயிறு காலில் விழுந்து மகள் சாக கிடக்கிறாள் என்று சொல்கிறாள். இவள் அஞ்சி நடுங்கி அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தை எத்தனை வருஷம், 12 ஆண்டு, எத்தனை மருத்துவர்கள், அத்தனை கதையும் சொல்கிறாரு. அதுவும் பொதுவில் மக்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு யூத போதகர் பொதுவில் பெண்ணை பார்க்கக்கூடாது, பெண்ணோடு பழகக்கூடாது, பேசக்கூடாது, அதுவும் இரத்தப்போக்கினால் இருந்தவளை தொடக்கூடாது, தீட்டாகிவிடும், அந்த தீட்டாகிவிட்டால் அவரை யாரும் தொடக்கூடாது, இப்படி நிறைய சட்ட திட்டங்கள்லாம் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பாருங்க, மகளே அழகாக சொல்கிறார், மகளே உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்று வாழ்த்தி சொல்கிறார். அதைத்தான் சங்கீதம் இன்னைக்கு சொல்கிறது, ஆண்டவரை நாடுவோர் அவரை புகழ்வார்கள். இவள் ஆண்டவரை நாடினாள். இவளுடைய கண்கள் இயேசுவின் மீது பதிந்திருந்தது. இவளுக்கு இருந்த அந்த மன சோர்வு, அந்த தளர்வு அனைத்தும் நீங்கி போயிற்று. சுகமாய் வீடு திரும்புகிறாள். நீ போய் நலமாயிரு என்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த பாதியில் நின்ற கதை மறுபடியும் தொடங்குது. தொழுநோய் தலைவருடைய வீட்டில் இருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உன்னுடைய மகள் இறந்து விட்டால் போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர்? அவர்கள் சொன்னது இயேசுவினுடைய காதில் விழுகிறது. அப்பொழுது தொழுகை கூட தலைவரை அஞ்சாதீர். இங்கே பாருங்க, இந்த நிகழ்ச்சியில் நிறைய உணர்வுகள் இருக்குது. காலில் விழுகிறாங்க, பயப்படுறாங்க, ஓகே, அஞ்சாதீர்கள், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் அப்படிங்கிறார். நம்முடைய நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அதனால் பேதுரு, யாக்கோப்பு, அவருடைய சகோதரர் யோவான் மூவரையும் அழைத்து செல்கிறார். அவர்கள் இன்னர் சர்க்கிள், அந்த அவருடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அப்போஸ்தலர்கள். அந்த கூட்டமாக போய் ஜெபம் பண்ணுறதுல ஒரு வல்லமை இறங்கும். ஆகையினால் அவங்க 4 பேராக போகிறாங்க. அங்கே உள்ள உணர்வு பாருங்க. அங்கே அமளியும் அழுது ஓலமிடும் புலம்பலும் இருக்குது. ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை? சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள். அதை பார்த்து அவங்கள் இன்னொரு உணர்வு, நகைத்தார்கள். நிறைய உணர்வுகள் உள்ளடக்கியது இந்த நிகழ்ச்சி. அனைவரையும் வெளியே போ சொல்லிட்டு சிறுமியின் தந்தையும் தாயையும் தம்முடம் இருந்த அதில் இயேசு அவர் பேசுகிற மொழியிலே பேசுகிறார். பாருங்க, சிறுமியினுடைய கையை பிடித்து, இறந்தவரை ஒரு போதகரோ ஒரு யூதரோ தொட்டால் அவர்கள் தீட்டுப்படுவார்கள். இப்போ சிறுமியின் கையை பிடித்து அவரிடம் தன்னுடைய சொந்த மொழியில் பேசுகிறார். அரமிக்கில் தலித்தாகும். மார்க் இதெல்லாம் கிரேக்க மொழியில் எழுதுறாரு. அதை மட்டும் தலித்தாகும், அதற்கு சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு. அவருடைய கட்டளை பாருங்கள், சொந்த மொழியில் பேசும் பொழுது அதில் ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு சக்தி இருக்கிறது. அதனால தான் தாய்மொழிக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது. சிறுமி உனக்கு சொல்கிறேன் எழுந்திரு என்கிறார். உடனே சிறுமி எழுந்து நடந்தாள். 12 வயது ஆனவள். அவள் வந்து 12 ஆண்டுகள் துன்புறும். இவள் 12 ஆண்டு தான் வாழ்ந்திருக்கா. இவளையும் எழுப்புகிறார். 12 ஆண்டு துன்பத்தையும் போக்குகிறார். இயேசுவை தொட்டதால் அவளுடைய 12 ஆண்டு தூக்கம், துயரம், வலி, வேதனை, அவமானம், பொருள் இழப்பு அனைத்தும் நீங்கி போய் நலமாயிருக்கிறாள் அவள்.
இங்கு 12 ஆண்டுகள் மட்டுமே வாழ்ந்து இறந்த இந்த பெண் இயேசுவினுடைய கரத்தை பிடிக்கின்ற பொழுது எழுந்து நடக்கிறாள், மீண்டும் வாழ ஆரம்பிக்கிறாள். ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழிவையும் பொருள்படுத்தாமல், உங்களை இழிவுபடுத்துவாங்க, அதை பொருள்படுத்தாதீங்க. உங்கள் மீது சிலுவையை சுமத்துவார்கள். யார் யாரெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கலையோ அப்படிப்பட்ட சிலுவைகளை எல்லாம் உங்கள் மீது சுமத்தி நீ சுமடான்னு அனுப்பி வைப்பாங்க, அதை சுமங்க. ஓகே, இப்பொழுது கடவுள் அவரை அரியணையில் வீற்று, எந்த காலத்தில் உள்ள சேர்லாம் வேண்டாம், ஆண்டவர் தருகின்ற அந்த அரியணை போதும், அவருடைய வலப்பக்கத்தில் வீற்றிருப்பது போதும் என்ற ஒரு நம்பிக்கையில் நம்முடைய பணியை 100-150% கொடுத்து உழைப்போம். வயசெல்லாம் ஆகலை, தொடர்ந்து உழைப்போம். 60 வயசெல்லாம் ஒரு வயசா? ஆகையினால பிரியமான சகோதர சகோதரிகளே, தளர்ந்து போகாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள். யாயிரை போல ஆண்டவர் மீது கண்களை பதிய வையுங்கள். அந்த 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவள் ஆண்டவர் மீது கண்களை பதிய வைத்தாள், நலமானால் குணமானால். ஆகையினால இன்றைய நாள் உங்களுடைய மன சோர்வு தளர்வு அனைத்தையும் அகற்றி வைத்துவிட்டு இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம். அவரை உற்று நோக்குவோம். நமக்குள்ள பிரச்சனைகள், தொல்லைகள், நோய்கள் அனைத்தும் நீங்கி நலமாய் வாழ்வோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதம்.